கார்த்திக்கும் கார்த்திக்கோட அம்மாவும் வந்திருக்கதை பார்த்துட்டு மல்லிகாவும் சக்தியும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தருண் மல்லிகாவை கூட்டிகிட்டு வந்து கார்த்திக்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சத்யா கேக் கட் பண்ணதும் முதல்ல வரணும்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஒருத்தர் ஒருத்தராக கொடுத்துட்ருக்காங்க. அப்போது கார்த்திக்கோட அம்மா கார்த்திக்கையும் பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் சத்யா பக்கத்தில் போய் நின்னதும் அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கன்ற சந்தோஷத்தில் சத்யா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா தருண் கார்த்திக் கிட்ட சத்யாக்காக பாட்டு பாட சொல்லி கேட்குறாரு. உடனே கார்த்திக்கும் சத்யாக்காக பாட்டு பாடுறாரு. அப்போது சத்யா அவரோட பாட்டை கேட்ட சந்தோஷத்தில் அவங்களே மறந்து அவர் பக்கத்தில் போய் நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லிகா வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சத்யா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த சீனில் ஸ்ருதி வரதை பார்த்துட்டு அவங்க எங்கே மல்லிகாவை பார்த்துடுவாங்களோன்னு மல்லிகா அங்கேருந்து போயிடுறாங்க. சத்யாவோட பாட்டி சத்யாவை பார்த்து மல்லிகாவை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் அவங்க பாட்டி அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷத்தில் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.